எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் பண்டிகை விசேஷ நாட்களில் மாதவிடாய் வரதை தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் தடுக்கும் முறைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே ஈஸியா பெண்களால சமாளிச்சிட முடியும் ஆனா இந்த மாத விளக்குங்கிறது இந்த பண்டிகை நாள்லயோ விசேஷ நாள்லயோ வந்துருச்சுன்னா அச்சோ என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பல பேர் அதுவும் முறையான சுழற்சி இல்லாம அந்த டேட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ வீட்டு தூரம் வருதுன்னா கவலைப்படாத பெண்களே இருக்க மாட்டாங்க நம்ம ஒருவேளை சரி அப்படின்னு இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஏன் இன்னைக்கு வேலை ஏத்த வரல இன்னைக்கு ஏன் வந்து இந்த பூஜைக்கு வரல விசேஷம் வச்சிருந்தனே ஏன் வரல இப்படி எல்லாம் கேக்கும் நம்ம பிராங்கா வந்துட்டு எனக்கு மந்த்லி சைக்கிள்ஸ் ஆயிடுது அதனால வரல அப்படின்னு சொன்னாலும் ஐயோயோ இந்த நாள்ல எல்லாம் இப்படி எல்லாம் ஆகுதா இதெல்லாம் ஆகக்கூடாது இதெல்லாம் பெரிய பாவம் தோஷம் அப்படின்னு ஏத்தி விட்டுறதுக்குனே ஒரு குரூப் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்குங்க அடுத்தவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கே அந்த ஒரு விசேஷ நாட்கள்ல வீட்டுல ஏதோ பண்டிகை விசேஷம் ஒரு நல்ல நாள் வருது எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க பிரார்த்தனை பண்றாங்க நம்மளால நினைக்கும் போது தன்னால ஒரு தாழ்வு நம்மளுக்குள்ள உருவாகுற அளவுக்கு கூட நாம வந்து போற சில முக்கியமான விசேஷ நாட்களும் இருக்கத்தான் செய்யும் மந்த்லி சைக்கிள்ஸ் கரெக்டா வர்றதுக்கு முறைப்படியான முதல் காரணமா சொல்லாங்க இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்துல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு ஓடுற நிலைமையில வீட்டில் தான் எல்லா பெண்களுமே இருக்கும் முறைப்படியான உணவு பழக்கம் இல்லாத இந்த ஒரு சூழ்நிலையான காலகட்டங்களில் நம்ம மாத விளக்கு மட்டும் கரெக்டாக நமக்கு அந்தந்த டேட்ல வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது சரியா கொஞ்சம் யோசிச்சும் பாருங்க ஸோ முதல்ல நல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எடுக்கிற ஃபுட்டு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாத விளக்கு தள்ளி வைக்கணும் நல்ல நாட்கள் வருது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இன்னைக்கு மெடிசன் எடுக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க இது கர்ப்பப்பையில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுமே சிலரும் தெரியாம பலரும் இத எடுக்கிறது பழக்கமாவே வச்சிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி அந்த மெடிசன் எல்லாம் நம்ம எடுக்கிறதுனால நம்மடைய கர்ப்பப்பை சீக்கிரமா சுருங்கிரும் அப்படிங்கறது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கறது தெரியல பின்னால அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நாம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நிறைய பெண்கள் இந்த மாதிரி மெடிசன் தொடர்ந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு கரு உண்டாகுறதுலயே நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு அப்படின்னும் சொல்லப்படுது மனசுக்கும் உடலுக்கும் வேதனை தரக்கூடிய இந்த சிரமமான மருந்துகளை எடுக்கிறது வேணுமா வேணாமா அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்க சரி மருந்தெல்லாம் எடுக்க முடியாது வேற நமக்கு அந்த நல்ல நாட்கள்ல நம்மளுடைய மந்த்லி சைக்கிள்ஸ் முன்னால வர வைக்கிறதுக்கோ அல்லது தள்ளி வர வைக்கிறதுக்கோ என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் இரண்டு விதமாகவும் சொல்றேன் இப்போ தள்ளி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ உங்களுடைய மந்த்லி சைக்கிள்ஸ் டேட் போட்டு எக்ஸாம்பிளுக்கு டென்த்துன்னு வச்சுப்போம் பத்தாம் தேதி எனக்கு போன மாசம் ஆச்சு இந்த மாசம் பத்தாம் தேதி ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இது இரண்டு மூன்று நாட்கள் முன்னாலையும் ஆகலாம் அல்லது தள்ளியும் ஆகலாம் சோ பத்தாம் தேதி அப்படின்னு டேட் இருக்குதுன்னா அதற்கு முன்னால ஒரு வாரம் முன்னால நான் சொல்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து அந்த ஒரு வாரமும் நீங்க செய்துகிட்டே வந்தீங்கன்னா அன்றைக்கு என்ன விசேஷ தினம் இருக்கோ அன்றைக்கு எந்த பண்டிகை இருக்கோ அதுல நாம தாராளமாக கலந்துக்கலாம் பத்தாம் தேதி நமக்கு ஆக வேண்டிய மந்த்லி சைக்கிள்ஸ் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி போல தான் வரும் ஆனால் இதை நாம தொடர்ந்து செய்யணும் இந்த இயற்கையான முறைகள் உடம்புக்கு நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க வெந்தயத்தை காலையில வெறும் வயிற்றுல அரை ஸ்பூன் எடுத்துக்கணும் இது தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய மந்த்லி சைக்கிள்ஸ் டேட்டு நிச்சயமாக தள்ளி போகும் அடுத்தது வெள்ளரி பெஞ்சு அதே மாதிரி வெறும் வயிற்றுல காலையில தொடர்ந்து ஏழு நாட்கள் வெள்ளரி பிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இதுவும் மாதவிடாய் நாட்கள தள்ளி போடும் தயிர் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி செய்யும் அடுத்தது சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா இப்ப நிறைய பேர் வந்து காலையில குக்கர்ல அவசர அவசரமா சாப்பாடு செய்கிறோம் அதெல்லாம் கூடவே கூடாத ஒரு விஷயம் எவ்வளவு அவசரம் இருந்தாலுமே சாதத்தை நம்ம அம்மா பாட்டியெல்லாம் எப்படி சாதம் வேக வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டுவாங்களோ அந்த மாதிரி செய்யறது தாங்க சிறப்பு உடம்புக்கும் அதுதான் நல்லது அந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அதையும் தினமும் காலையில ஏழு நாட்கள் தொடர்ந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னா அதுவும் குறைந்தது ஒரு வார காலத்திற்கு மாத விடாயை தள்ளி போடும் அடுத்தது திருநீற்று பச்சிலையின் விதைகள் இந்த விதைகளை வெறும் வயிற்றுல காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு அதோட மலை வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்ணுங்க சாப்பிட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கலாம் இதுவும் நம்ம ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்தோன்னா இதற்கான ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் பொட்டுக்கடலைங்க காலையில் வெறும் வயிற்றுல பொட்டுக்கல்ல நல்ல ஒரு ஒரு கை அளவுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஒரு வாரம் மந்த்லி சைக்கிள்ஸை தள்ளி வர வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதிலையுமே பக்க விளைவுகள் கிடையாது அதனால இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து இரண்டாவதா நான் சொல்ல போறது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஆகிட்டா நல்லா இருக்கும் நாலஞ்சு நாளுக்கு முன்னாலேயே எனக்கு ஆகிட்டா நல்லாயிருக்கும் அடுத்தது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு இந்த விசேஷம் இருக்கு நான் வந்து வெளியில போகணும் மீட்டிங் இருக்கு அப்படி இல்லை நான் உறவினர் வீட்டுக்கு போனோம் அங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது அதனால எனக்கு முன்னாலேயே ஆயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒண்ணு இஞ்சி சாருங்க இஞ்சி சாறு நல்ல திக்கா எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் அடுத்தது வெற்றிலைங்க வெற்றிலை ஐந்து வெற்றிலைகள் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் வச்சு நல்லா அதை மென்னு முழுங்கணுங்க எடுத்தேன் போட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னு இல்லாம நல்லா மென்று அதை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல நீங்க சாதாரண தண்ணீர் குடிச்சிட்டீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் இந்த ரெண்டு விஷயங்களுமே தொடர்ந்து மூணு நாள் செய்தா போதுங்க பத்தாம் தேதி ஆக வேண்டிய டேட்டு நமக்கு ஒரு வாரம் முன்னாலே ஆகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இந்த இரண்டு முறைகளுமே நமக்கு உதவியா இருக்கும் அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிகார முறை ஒன்று சொல்கிறேங்க அதாவது மந்த்லி சைக்கிள்ஸை வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கோ அல்லது முன்னால் வர வைக்கிறதுக்கோ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் ஆனால் ஒரு சிலருக்கு ரெகுலராகவே நல்ல நாட்கள் எல்லாமே அவங்க வந்து தனியாகவே தள்ளி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் எவ்வளோ விஷயங்கள் செய்திருப்பாங்க அதெல்லாம் செய்து பலன் கிடைக்காததுனால தான் ஒரு சிலர் மாத்திரையே போட்டுக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கும் தள்ளப்பட்டிருப்பாங்க அப்படி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க இந்த பரிகார முறையை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்டிவ் ஆனது தொடர்ந்து செய்தாக்கா நல்ல பலனை சீக்கிரமா அனுபவிக்கலாம் வேற ஒண்ணுமே இல்லைங்க நமக்கு தேவையானது மூணு பொருள் தான் ஒண்ணு அருகம்பல் சாறு கொஞ்சமா நல்லெண்ணெய் கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடி இந்த அருகம்பல் சாறு மட்டும் நம்ம முதல் நாளை கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது ஒண்ணுமே ஆகாது முதல் நாள் அதாவது இப்ப ஏழு நாள் முழுசா முடிஞ்சிருக்கு எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற நேரத்துல நாளைக்கு நாம இதை செய்ய போறோம்னா இன்னைக்கு கூட நாம இந்த அருகம்பல் சாறு ரெடி பண்ணி வைக்கலாம் தப்பு கிடையாது மறுநாள் நாம குளிக்கும் பொழுது அந்த அருகம்பல் சாறு நாம குளிக்கிற தண்ணியில கலந்துடணும் அதோட ஒரு சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடியை அதே தண்ணியில போட்டுடணும் நல்லெண்ணெய் மூணு ட்ராப் மட்டும் நாம கிழக்கு பக்கமா நோக்கி நின்று தலையில வைக்கணும் மூணு சொட்டு தலையில வச்சுட்டு எப்பொழுதும் போல நாம எப்படி தலைக்கு குளிப்போமோ அதே மாதிரி குளிச்சோன்னாங்க இது தொடர்ந்து மூணு நாள் இப்ப நீங்க வந்து எட்டாவது நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு எட்டாவது நாள் செய்கிறீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இதே மாதிரி அடுத்த இரண்டு மாதங்கள் இப்போ அடுத்த மாசமும் பீரியட்ஸ் ஆயிட்டு முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு நாள் அதே மாதிரி மூணாவது மாசமும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு நாள் இதை நம்ம மூணு மூணு நாளா மூணு மாசத்துக்கு தொடர்ந்து செய்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு விசேஷ நாட்கள்ல நாம ஒதுங்குற நிலையே வராதுங்க ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நாம செய்துட்டோம்னா நமக்கு உடனடியான நிரந்தர முழு தீர்வும் கிடைக்கும் அவ்வளோதாங்க தாங்க வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் இதில் கிடையாது இந்த தகவல் மாதவிடாய் பிரச்சனை விசேஷ நாட்களில் வர எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி